ஞான வாசிஷ்டம் இறைவணக்கம். எதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமஹ. வெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூரமரவகத்துண்ணுவாம் திண்மை ஞான சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது. மண்ணு சிச்சோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் நான்காவது திதி பிரகரணம் நான்காவது தாசுரன் கதை பாடல் 61. வாழாயிரேலென்று மறைந்து தெய்வம் உரைப்ப கேளா உணர்ந்து தளரும் கேதமொழித்து நிலையாய் நீல் ஆரணத்தின்படியே நீரில் கடன்கள் முடித்து மீளா நெறி சேர்த்தவத்தில் மிகவும் விருப்பமானான். இந்த உலகம் பிரம்மத்தின் மேல் மாயையால் கல்பிக்கப்பட்டது. இந்த மாயா சிருஷ்டியானது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பஞ்சபூதங்களில் எது முதல்ல இருக்கணும் என்பதோ அல்லது யார் பிரம்மாவாக முதலில் இருத்தல் என்பதோ ஒரு நிச்சயம் இல்லை. அந்தந்த ஜீவர்கள் செய்கின்ற தபத்தினுடைய பலனாக பிரம்மா முதலான ஸ்தானங்கள் கிடைக்கின்றன. அல்ல, அதுவும் மாறுபடக்கூடியது. அதே மாதிரி சிருஷ்டி கிரமமும் மாறுபடக்கூடியது. அதனால் ஒரு நிச்சயம் வரையறை ஒரு இதில் இல்லை. ஒரு சிருஷ்டி தொடங்குனா அந்த சிருஷ்டிக்குள்ளே ஒரு வரையறை இருக்குது. ஆனால் அந்த சிருஷ்டி முடிஞ்சு அடுத்த சிருஷ்டி வரணுங்கிற பொழுது அது அதே மாதிரி தான் வரணுங்கிறது இல்லை. அப்புறம் எடுத்துக்கிறோம் தூக்கம் இருக்கும். அப்போ இந்த என்ற தத்துவத்தை சொல்லி அதனால் என்ன சொல்ல வர்றார்னா, உலகம் மித்யா, சத்தியமாக இருந்தால் அது ஒரே மாதிரி இருக்கும். இது மித்யா என்பதால் அது எப்படியும் இருக்கலாம். நம்ம உலகத்தில் சாமான்யமாக நமக்கு அனுபவத்தில் இருக்கிறதே அப்படித்தானே, எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கு, இது இப்படித்தான் இருக்கும், இவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு என்றைக்கும் நிச்சயமாக எதையும் சொல்ல முடியவில்லை, யாரையும் சொல்ல முடியவில்லை. குணங்கள் மாறுகின்றன, குண மாறுபாடுகளுக்கு ஏற்றாற் போல சொல்லும் செயலும் மாறுபடுகின்றது. இயற்கையிலும் அப்படித்தான் இருக்குது. இயற்கையிலிருந்து தோன்றிய பல்வேறு ஜீவராசிகள் அவையும் அப்படித்தான் இருக்கின்றன. நம்ம தூங்குனா தூக்கத்தில் கனவு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கனவு வருகின்றது. கனவு இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு ஒழுங்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது மித்யா மாயா கல்பிதம், மனசோட கல்பிதம். அது எப்படியும் தோன்றலாம், எப்படியும் வரலாம். இந்த தத்துவத்தை சொன்ன பிறகு இதை உணர்த்துவதற்காக ஒரு கதை சொல்ல தொடங்கியிருக்கிறார் வசிஷ்ட முனி ஸ்ரீராமருக்கு. சரலோம முனிவர், சரலோமன் என்ற ஒரு முனிவர், அவருக்கு ஒரு குழந்தை தாசூரன். இரண்டு பேரும் நல்ல வேத அத்தியனம் செய்தவர்கள், எல்லா சாஸ்திரங்களும் நன்கு படித்தவர்கள். இந்த குழந்தை சிறுவனாக இருக்கிற பொழுது பெற்றோர் இறந்து விடுகிறார்கள், தாய் தந்தை இறந்து விடுகிறார்கள். வனத்தில் இந்த குழந்தை மட்டும், இந்த சிறுவன் மட்டும் தனியாக இருக்கிறான் தாசூரன். பெற்றோர் இறந்த துக்கத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
அதனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்திரு காரியங்களை கூட அவன் செய்யாமல் அவன் துக்கத்தில் துன்புற்று இருக்கின்றான். இதை பார்த்த அந்த வன தேவதை, அந்த வனத்தினுடைய தேவதை அவனுக்கு ஆறுதலாகவும் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் எடுத்து சொல்லுகின்றது. அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் 61வது பாடலில் பார்த்தோம், வாழா அயரேன் என்று மறைந்து தெய்வம் உரைப்ப. அந்த வனதேவதை நேரடியாக பிரத்யக்ஷமாகலை, ஆனால் அசரீரியாக அது சொல்லுகின்றது. வீணாக துன்புற்று இருக்க வேண்டாம். கேளா உணர்ந்து தளரும் கேதம் ஒழித்து நிலையாய் நீர் ஆரணத்தின்படியே நீரில் கடன்கள் முடித்து. இந்த துக்கத்தை நீக்கி இந்த வாழ்க்கை அனித்தியமானது, பிறக்கின்ற அனைத்தும் ஒரு நாள் இறக்க வேண்டும், உதிக்கின்ற சூரியன் ஒரு மறைய வேண்டும், மறைந்துதான் ஆக வேண்டும், மறையாத சூரியன் என்று எங்கும் இல்லை. ஆகவே உதிக்கின்ற சூரியன் மறைந்துதான் ஆக வேண்டும், அது இயல்பு, அது இயற்கை என்பது போல பிறக்கின்ற உயிர்கள் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும், இறந்துதான் போகும். இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இதை புரிந்து கொண்டு இதை ஜீரணிக்க முடியவில்லை என்றாலும் ஏற்றுக்கொண்டு, அதனால் இது நமக்கு ஏற்புடையதாக இல்லை என்றாலும் இதை நம்மளால் மாற்ற முடியாது, ஆகவே இதை ஏற்றுக்கொள்வது தான் அறிவுடைமை, அதுதான் விவேகம், அதுதான் சரியானது. இது வந்து நமக்கு துக்கமாக இருந்தாலும் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு, இது நமக்கு மட்டும், இந்த கஷ்டம் இந்த பிரச்சனை நமக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் பொதுவான ஒன்று. அதனால் சென்றதை குறித்தும் செல்ல இருப்பதை குறித்தும் பண்டிதர்கள் வருந்துவதில்லை, அப்படித்தான உபதேசத்தை பகவான் பகவத்கீதையில் ஆரம்பிக்கிறார். சென்றதை குறித்தும் செல்ல இருப்பதை குறித்தும்னு என்ன அர்த்தம்? இறக்கின்றதை குறித்தும் இறக்கப் போவதை குறித்தும் வருந்துவது இல்லை. அப்போ எதெல்லாம் பிறந்து வந்திருக்கின்றதோ அது ஒரு நாள் இறந்து போகும். அதனால் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஐயோ போகிறார்களே என்றோ அல்லது போகப் போகிறார்களோ என்றோ வருந்துவதால் ஒரு பயனும் இல்லை. அதனால் அந்த துக்கத்தை, அதனால் நம்ம அந்த இழப்பை மாற்ற முடியாது, நிறுத்த முடியாது, மரணத்தை தடுக்க முடியாது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நீ பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை வேதங்களில் சொல்லியுள்ளபடி, சாஸ்திரங்களில் சொல்லியிடபடி முறையாக முடிப்பாயாக அப்படின்னு ஆறுதலாக சொன்னது வனதேவதை. அடுத்த பாடல், அவனும் அதே மாதிரி தன்னுடைய கர்மத்தை செய்கின்றான், செய்ய வேண்டியதை பித்திருக்களுக்கு சாஸ்திர முறைப்படி என்ன செய்யணுமோ அந்த பித்திருக்கடன்களை செய்கின்றான். 62வது பாடல், தக்க பிரம்ம கருமம் தன்னால் தவமே செய்வான், தொக்க சங்கற்பத்தால் சித்த ஆச்சாரம் மிகுந்தான், மிக்க ஞானம் இல்லான் விசித்தமான புவியில் புக்க இடங்கள் எல்லாம் புனிதமன்றன்று என்ன. இப்படி அவன் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து முடித்தான். தக்க பிரம்ம கர்மம், பிரம்ம கர்மங்கிறது பிராமணர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மம், அதாவது செய்ய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டார். இங்கே பிரம்ம கர்மங்கிறது பிராமணனான தன்னுடைய ஸ்வதர்மம், அதனால் பிரம்ம தர்மம், பிரம்மங்கிறது இங்கே பிராமணன், பிராமணர், அவர் பிராமண குலத்தில் இருக்கிறார். அப்போ பிராமணனுக்கு வேதங்களில் சாஸ்திரங்களில் என்ன ஸ்வதர்மமாக விதிக்கப்பட்டு இருக்கின்றதோ, எதை அவன் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கின்றதோ அந்த கர்மம், அதனால் பிரம்ம கர்மங்கிறது பிராமண தர்மம். அது என்னது? தவமே செய்வான், அவனுக்கு தவம் செய்கிறது தான் சாஸ்திரப்படி விதித்திருக்கிறது. வேத தியானம் பண்ணணும், அதை இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லணும். இங்கே இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை, அதனால் அவன் அத்தியனம் பண்ணணும், பண்ண வேத தத்துவத்தை அவன் தியானம் செய்ய வேண்டும். தவம் செய்ய வேண்டும், அதுதான் அவனுடைய ஸ்வதர்மம்.
வேத கர்மத்தை, நித்திய நைமித்திய கர்மத்தை செய்ய வேண்டும். காமிய கர்மத்தை விரும்பினா செய்யலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனால் நித்திய கை நைமித்திய கர்மாவை விடாமல் பண்ணணும். அதோட ஜபம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காயத்ரி ஜபம் பண்ணணும். மற்ற உபாசனைகள்லாம் வேதத்தில் கர்மகாண்டத்தில் என்னெல்லாம் உபாசனைகள் சொல்லியிருக்கும், அதில் தனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொண்டு அவன் செய்ய வேண்டும். அதனால் இந்த கர்மா உபாசனை இது பிராமணனுக்கு விதிக்கப்பட்டது, அதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி செய்கிறது தான் தவம். அதனால் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்னா, தம் கருமம் செய்வார் தவம் செய்வார், தனக்கு என்று எந்த கர்மம் விதிக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த கர்மாவை செய்கிறது தான் தவம். அதனால் தவம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ காட்டில் போய் கண்ணை மூடி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. ஆனால் என்னென்ன, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், தம் கர்மம் செய்வார் தவம் செய்வார். சாஸ்திரப்படி வேதத்தில் அந்தந்த வர்ணத்தில் ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தர்மம் விதிக்கப்பட்டு இருக்கோ அந்த தர்மத்தை அவர்கள் பக்தி ஸ்ரத்தையோடு செய்தால் அதுவே தவமாக ஆகின்றது. அனைத்தையும் துறந்து காட்டில் ஒருவன் ஒரு துறவி தவம் செய்தால் அவனுக்கு என்ன சித்திகள் கிடைக்குமோ, என்ன பலன் கிடைக்குமோ, அதே பலன் ஒருவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறதுனாலேயே கிடைக்கும். அதையே தவமாக செய்தால் கிடைக்கும். அதே பக்தி ஸ்ரத்தையோடு அவர்கள் செய்தால் அந்த பலன் கிடைக்கும். இது நம்ம புராண இதிகாசங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பல கதைகள் பார்க்கிறோம். தர்மவியாதர் கதை இதெல்லாம் இருக்குல்ல. அந்த குடும்ப பெண் ஒரு பத்தினி, தர்ம பத்தினி தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்கிறது தான் அவர்களுக்கான கடமை. அப்போ அந்த தர்மத்தை அவர்கள் கடைபிடிக்கிறதுனாலே அவர்களுக்கு யோக சித்திகள் முதலானவை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். கொக்கன்று நினைத்தாயா கொங்கணவான்னு கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அவன் அந்த பிராமணன் காட்டில் இருந்து தபஸ் பண்ணி என்ன சித்தி கிடைத்ததோ அதே சித்தியை இந்த இல்லறத்தில் இருந்த பெண் தன்னுடைய கணவனையே தெய்வமாக கொண்டு அவனுக்கு பணிவிடை செய்வதையே வாழ்க்கையாக கொண்டு தன்னுடைய கர்மத்தை செய்கின்ற பொழுது அதற்கும் மேலான சித்தி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் எண்ணற்ற கதைகள் இருக்கு. நம்ம புராணத்தில் பார்த்தா பெண்களுடைய சக்தி, பெண்களுடைய அவர்கள் தனியாக போய் காட்டுக்கு போய் ஒன்று வேத அத்தியனம் பண்ணலை, தனியாக காட்டுக்கு போய் தபஸ் பண்ணலை, ஆனால் அவர்கள் வரமோ சாபமோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு சித்தி உடையவர்களாக இருக்கிறார்கள்னு பார்க்கிறோம். சூரியனை நிறுத்தினால்னா, சூரியனை மறைத்தால் நலாயினி அப்படிங்கிற கதையெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் பல கதைகள் இருக்குது. பெற்றோருக்கு சேவை செய்ததுனாலேயே சித்தி உடையவனா தர்மவியாதர் இருக்கிறார் அந்த கதை. இப்படி அநேக புராண இதிகாசங்களில் அநேக பிரமாணங்கள் நமக்கு இருக்குது. சாஸ்திரம் வேதமாக தான் சொல்லுது, ஒருவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்கிறது தான் அவனுக்கு தவம். அதனாலேயே அவனுக்கு அது பக்தி ஸ்ரத்தையோடு செய்யணும். ஏதோ தலையெடுத்தேன்னு செய்யக்கூடாது. முழு ஈடுபாட்டோடு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், வேறு எந்த மன மாறுபாடுகளும் இல்லாமல் சாஸ்திரம் நமக்கு விதித்திருக்கிறது, பகவான் நமக்கு விதித்திருக்கிறார். இந்த பிறவியில் இதுதான் நமக்கு உடல், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய தர்மம் என்று ஒருவன் பக்தி ஸ்ரத்தையோடு செய்தால் அவனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான சித்தியும் கிடைக்கும். பிராரப்தத்தினால அந்த பிறவி துன்பம் மிகுந்ததாக இருந்தாலும் அவன் அதில் அந்த பிறவியில் ஸ்வதர்மத்தை முறையாக செய்தால் அதனுடைய புண்ணிய பலனால் அடுத்தடுத்த பிறவிகள் அவனுக்கு உயர்வான பிறவிகளாக கிடைக்கும். இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இதுதான் வாஸ்தவமும் உண்மையும் கூட. அதனால் இந்த சாஸ்திரம்லாம் அறிந்திருந்த இந்த பிராமண சிறுவன் தன்னுடைய பிராமண கர்மமான பிராமண தர்மமான தவத்தை செய்ய தொடங்கினான். தவத்தை செய்யணும்னா, அதுவும் பிராமண தர்மத்தை கடைபிடிக்கணும்னா ஆச்சார அனுஷ்டானம் அங்கே ரொம்ப மிகுதியாக இருக்குது. ஆச்சார அனுஷ்டானத்துக்கு பிரதானமாக இருக்கிறது சௌச்சம் என்பது, தூய்மை. தூய்மை, தூய்மையான இடத்துல இருந்து தன்னுடைய அனுஷ்டானங்களை பண்ணணும் என்பது அங்கே முக்கியமானது. அதனால் இவன் என்ன பண்ணுறான், எந்த இடத்துல இருந்து நம்ம தர்மத்தை கடைபிடிக்கலாம், நம்ம கர்மாவை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தூய்மையான இடத்தை இவன் தேடுகின்றார். அது அவன் இருக்கிறதே வனம், காடு தான். அங்கே எந்த பொல்யூஷனும் கிடையாது. வேறு எந்த மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் பொல்யூஷன் இருக்கும். இயற்கையாக இருக்கிற வரைக்கும் ஆடு மாடு விலங்குகள் பறவைகள் இருக்கிறதெல்லாம் என்றைக்கும் எதுவும் பெரிய பொல்யூஷனாக ஆகிறது இல்லை, அவைகள் மாசுபடுத்துவது இல்லை. இயற்கையை மனிதன் இருக்கிற இடத்துல தான் மாசுபாடு இருக்கும்.
ஆனாலும் இவன் சாஸ்திரத்தின் மேலே இருக்கக்கூடிய அதீதமான ஸ்ரத்தையினால் ரொம்ப சுத்தமான இடத்தை தேடினான். அதான் அவனுடைய பிரச்சனை. அதனால் ஆச்சார அனுஷ்டானம் தன்னுடைய தவத்தை செய்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை அவன் தேடினான். தொக்க சர்க்க சங்கற்பத்தால் சுத்த ஆச்சாரம் மிகுந்தான். அவனுடைய அளவற்ற தொடர்ந்த சங்கல்பத்தினால் நல்ல ஒரு ஆச்சாரம் மிகுந்த நல்ல அனுஷ்டானத்தை நல்லா பண்ணணும், நல்லா சுத்தமாக பண்ணணும், சுத்தமான இடத்துல இருந்து பண்ணணும் அப்படின்னு அவன் நினைத்தான். அதே சமயம் மிக்க ஞானம் இல்லான். இவன் வந்து இவனுக்கு ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது இல்லை. எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்த ஞானம் இல்லை. வேதத்தினுடைய பூர்வபாகம் கர்மகாண்டத்தை தான் அவன் நல்லா அத்தியனம் பண்ணியிருக்கிறான், படித்திருக்கிறான். வேதாந்த ஞானமானது அவனுக்கு இல்லை. அதனால் எதை அறிய வேண்டுமோ அந்த ஞானம் அவனுக்கு இல்லை. அப்புறம் சிறுவன் அவனுக்கு இன்னும் அனுபவ ஞானமும் கூட இல்லை. படிச்சிருக்கிறான், அதை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது, அதில் ஸ்ரத்தை இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணான், தன்னுடைய அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு அவன் விசித்தமான புவியில் புக்க இடங்கள் எல்லாம் புனிதம் அன்று அன்று என்னான். அவன் வந்து இந்த பூமியில் தூய்மையான இடம் எது என்று தேடினான். அவன் இருக்கிற வனத்தில் இவன் அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு தூய்மையான இடம் எது என்று அவன் தேடி தேடி பார்த்தான். ஆனால் எதுவும் அவனுக்கு தூய்மையானதாக தெரியவில்லை. அதனால் விசுத்தமான பூமின்னா பூமி ஏற்கனவே தூய்மையானதாக இருக்கும். அவன் இருக்கிற இடம், அவன் இருக்கிறது வனத்தில் தான் இருக்கிறான், அது பரிசுத்தமான பூமி தான். அந்த இடத்திலையும் கூட அவன் இன்னும் அவனுடைய ஆச்சாரத்தை பண்ணுறதுக்கு நல்ல தூய்மையான இடம் இருக்குமா, புனிதமான இடம் இருக்குமா என்று புக்க இடம் எல்லாம் தேடி போனான். பல இடங்களுக்கு தேடி தேடி போனான். ஆனால் எந்த இடத்துல போனாலும் அவனுக்கு அது தூய்மையானதாக தெரியவில்லை. புனிதமானதாக தன்னுடைய அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஏற்ற இடமாக அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் புனிதம் அன்று அன்று என்னன்னா என்று எண்ணினான், என்று நினைத்தான். இந்த இடம் தூய்மையானதாக இல்லை, நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாக இந்த இடம் இல்லைன்னு அந்த வனம் முழுக்க பல இடங்களில் அவன் தேடி பார்க்கிறார். கடைசியில் அவனுக்கு எதுவும் திருப்தியாக இல்லை. இது ஒரு விதமான மன பிரச்சனை தான், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள். ஒன்று தூய்மைனா என்னானே தெரியாத ஆள் ஒரு பக்கம் இருக்கிறான், இன்னொன்று பக்கம் ரொம்ப அதிகமான தூய்மை, எல்லாமே சுத்தமாக இருக்கணும், போடுற உடை கை இதெல்லாம் உடனே அப்பப்போ கையை கழுவிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அதிகப்படியான தூய்மையை எதிர்பார்த்தல் தான் இருக்கிற இடத்துல தன்னோட உடம்பையே அவன் குளிச்சுட்டு வெளியே வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆகும்னா, ஏன்னா அவனுக்கு அந்த அழுக்கு போயிருச்சுங்கிற திருப்தியானது வருவது இல்லை. அதனால் அது ஒரு திருப்தியற்ற தன்மையிலேயே இருப்பான். அது ஒரு விதமான மனோ வியாதி. அதனால் திரும்ப திரும்ப ட்ரெஸ்ஸை அழுக்காகாமல் பார்த்து கொண்டே இருக்கிறது, திரும்ப மணிக்கணக்காக குளிக்கிறது, கைகளை அடிக்கடி கழுவிக்கொண்டே இருக்குது, கை கழுவ போனால் அந்த பைப்பை கழுவுறதுன்னா உட்கார இடத்த பார்த்து பார்த்து தொடச்சி தொடச்சி உட்கார்றது, இப்படியெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போனால் அது ஒரு விதமான மனோ வியாதி. ஏன்னா எல்லாத்தையும் உடம்பு தான் ஏற்கனவே நம்ம இதில் வைராக்கிய தீபம் வைராக்கிய சதகத்தெல்லாம் பார்த்துருக்குறோம். மலப்பாண்டம் உடம்புக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மலம்தான், அழுக்குதான், எல்லா துவாரத்துலேயும் மலம்தான் வெளியே வருது. அப்படி இருக்கிற பொழுது உடம்பை விட மாசான ஒன்று கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது இந்த உடம்பை கடத்துறதுக்கு ஒரு தூய்மையான இடம் வேணும் அப்படின்னா எங்கே போகிறது? அது வந்து கஷ்டம்தான், அது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதை புரிந்து கொள்ளணும். முடிந்த வரைக்கும் தூய்மை அதுக்காக தூய்மை இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை, தூய்மை தேவை. சௌச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அகத்தூய்மை புறத்தூய்மை ரெண்டுமே முக்கியமானது. ரெண்டுமே முக்கியமானது. ஆனால் அதுலேயும் ஒரு அளவு இருக்கணும். போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வரக்கூடிய, சரி இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வர, இயற்கையாகவே தூய்மையான இடங்களில் போகணும். அது இயற்கையாகவே சில இடங்கள் தூய்மையானதாக இருக்குது, நதிக்கரை, மலைக்குகை, இந்த மாதிரி வனங்கள், இதெல்லாம் இயற்கையாகவே தூய்மையாக இருக்கக்கூடிய இடம்தான். அந்த மாதிரி இடத்துல தான் இவன் இருக்கிறான். மனிதர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இல்லவன் இல்லை. அப்படி இருந்தாலும் அவனுக்கு அது தூய்மையாக தெரியவில்லை. அப்படி இயற்கையான தூய்மை இடம் இடத்துக்கு போய் நம்ம மந்திரங்களால் தூய்மைப்படுத்தலாம். புண்ணியாக வாசனம்னு சொல்கிறாங்க. இப்போ மந்திரங்களை
ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தெளித்து அந்த மந்திரபூர்வமாகவும் அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி நம்ம அனுஷ்டானங்களை பண்ணலாம். ஆனால் அப்படியும் அவனுக்கு திருப்தி வரலை. அதனால் என்ன பண்ணான், வையம் சுத்தம் அல்ல மர. அடுத்த பாடல் 63வது பாடல், பாடலை படிச்சுட்டு உள்ளே போகலாம், விளக்கம் பார்க்கலாம். வையம் சுத்தம் அல்ல மரத்தின் நுனியே புனிதம், ஐய புல்கோல் ஆங்கே அமர்தற்கான தவமே, செய்ய கிற்போம் என்னா சிந்தையார நினைந்து, வெய்ய கடலை மூட்டி விண்ணோர் குழுவை நினைந்து. அடுத்த பாடலும் சேர்த்து படித்தரலாம், என அர்த்தம் தொடர்ச்சியாக வரக்கூடியது. உடலை அறிந்து வாங்கி ஓமம் செய்யலோடும், கடவுள் அவர்க்கு என் முகத்தால் கலை வேதி என் மெய்த்தசைகள், மிடரும் புயமும் முதல வேவதென்ன என்ன, சுடருங்கணலோ நினைந்து ஸ்ருதி முன் முன் தோன்றி, ஸ்ருதி முனி முன் தோன்றி. வையம் சுத்தம் அல்ல மரத்தின் நுனியே புனிதம், ஐய புல் போல் ஆங்கே அமர்தற்கான தவமே, செய்ய கிற்போம் என்ன சிந்தையார நினைந்து, வெய்ய கனலை மூட்டி விண்ணோர் குழுவை நினைந்து. உடலை அறிந்து வாங்கி ஓமம் செய்யலோடும், கடவுள் அவர்க்கு என்முகத்தால் கலை வேதியன் மெய்த்தசைகள், மிடரும் புயமும் முதல வேவதென்னே என்ன, சுடரும் கனலோர் நினைந்து ஸ்ருதி முனி முன் தோன்றி. அடுத்த பாட்டில் இன்னும் தொடருது, இது பார்த்தம் பார்த்துட்டு போகலாம். இப்படி எங்கேயும் தூய்மையான இடம் கிடைக்காததுனால அவன் என்ன பண்ணான், இந்த பூமியே தூய்மையானது அல்ல, இந்த தரையே தூய்மையானது அல்ல, அதனால் என்ன பண்ணலான்னா மரத்தின் நுனி, ஒரு மரத்தோட உச்சியில் தான் தூய்மையாக இருக்குது, அங்கே தான் எதுவும் இல்லாமல் தூய்மையாக இருக்குது, அதனால் மரத்தின் நுனியில் நம்மால் அமர முடிந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே நினச்சான். அதனால் மரத்தின் நுனியே புனிதம்னா, வையம் சுத்தம் அல்ல, இந்த பூமி தரைப்பகுதி மண் புழுதியாக இருக்குது, இது சுத்தமாக இல்லை, மரத்தின் நுனியே புனிதம் அப்படின்னு. அதனால் ஐய புல் போல் ஆங்கே அமர்தற்கான தவமே செய்ய கேட்போம். அதனால் நம்ம ஒரு பறவை மாதிரி மரத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டு தவம் செய்யலாம்னு நினச்சான். ஆனால் மரத்தின் உச்சியில் போய் ஒரு மனுஷன் ஏறி உட்கார முடியுமா? பறவைகளுக்கு அது சாத்தியம், மனிதனுக்கு ஒரு மரத்தினுடைய உச்சியில் நுனிக்கிளையில் அது மேலே இருக்கக்கூடிய இலையில் உட்கார முடியுமா, உட்கார்ந்து தபஸ் பண்ண முடியுமா, அது அதை தாங்குமா அப்படிங்கிறது இருக்குது. அப்படி அவன் அசையாமல் அங்கே நிரந்தரமாக உட்கார முடியுமானா, முடியாது. அதனால் இவன் என்ன பண்ணான், பூமியில் ஒரு யாகம் பண்ணுவோம், தேவர்களை வர வைப்போம், அவர்கள்ட்டிருந்து வரம் வாங்குவோம். என்ன வரம்னா, இந்த மரத்தின் உச்சியில் அமர்ந்து பறவை மாதிரி அமர்ந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் கீழே விழுதல் இல்லாமல் நம்ம நினைக்கும் காலம் வரை மரத்தின் உச்சியிலேயே அமர்ந்திருக்கிற மாதிரி அதற்கான சக்தியை உடல் வாகை கொடுப்பதற்காக வரத்தை வாங்குவோம் அப்படின்னு அவன் நினச்சான். அட புல் போல் அங்கே அமர்ந்ததற்கான தவமே செய்கிறோம், இந்த உலகம் புனிதமல்ல மரத்தினுடையே புனிதமானது, அதனால் அழகிய மரங்களில் பறவை போல் அமர்வதற்கான தவம் செய்ய முயல்வோம். என்னா சிந்தையார நினைத்து, என்று சிந்தையில் நினைத்து என்று அவனுடைய மனதுக்கு தோன்றியது. அதனால் பெரிய யாகத்தை பண்ணலான்னு முடிவு பண்ண, அதற்கு வரத்தை வாங்கிறதுக்கு தேவர்களை வர வைப்பதற்காக வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு யாகத்தை செய்வோம் அப்படின்னு நினைத்தான். வெய்ய கனலை மூட்டி அதற்கான யாகம் பண்ணுவதற்கான அக்னியை உண்டு பண்ணி, விண்ணோர் குழுவை நினைத்து, தேவர்களை நினைத்து, மனதில் நினைத்து, அதுக்கப்புறம் அவன் யாகத்தை செய்தான். எப்படி செய்தான், முதல்ல சாதாரணமாக செய்தான், தேவர்களை நினைத்து அதுக்கான சாஸ்திரம் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சாமான்யமாக செய்தார். ஆனால் தேவர்கள் உடனே வரவில்லை, எப்போதும் தேவர்கள் தகுதி பார்ப்பார்கள், சோதித்து பார்ப்பார்கள். அதனால் இவன் தவம் இவன் யாகம் பண்ணால் ஹோமம் அக்னி வளர்த்து யாகம் பண்ணால் தேவர்கள் உடனடியாக வரவில்லை, இவனுக்கு அவர்கள் வர்ற வரைக்கும் பொறுமை இல்லை, நம்ம கடுமையாக தபஸ் பண்ணணும், கோர தபஸ் பண்ணணும், இந்த தபஸ் போதலை அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அதனால் என்ன பண்ணான், ராவணன் மாதிரி
தன்னுடைய உடல் பகுதிகளை தலையவே கொய்து போட்டு யாகம் பண்ணானான். அந்த மாதிரி தன்னுடைய உடல் பகுதிகளையே அந்த யாகத்தில் அவன் வெட்டி போட்டு அப்படி தேவர்களை திருப்திப்படுத்தி வரவழைக்க முயற்சித்தான். அதான் 64வது பாடலில் இருக்குது. உடலை அறிந்து வாங்கி ஓமம் செய்யலோடும், இந்த தேகத்தினுடைய பகுதிகளையே மாம்சத்தையே உடம்புலிருந்தே அவனுடைய உடம்புலிருந்தே வெட்டி வெட்டி போட்டு அவன் செய்தான், யாகத்தை செய்தான். முதல்ல சாமான்யமாக செய்துவிட்டு அதில் தேவர்கள் பிரசன்னம் ஆகலைங்கிறதுனால தன்னுடைய அங்கங்களையே ஆகுதிகளாக அவன் கொடுத்து யாகத்தை செய்ய தொடர்ந்தான். தேவர்களெல்லாம் பார்த்தார்கள், ஆகா இப்படி ஒரு பிராமணனுடைய உடம்பு அக்னியில் எரிகிறது, தர்மம் இல்லையே, சரியில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கௌரவமாக தபஸ் பண்ணுறானே அப்படின்னு உடனே அவர்கள் பிரசன்னமாக முடிவு செய்தார்கள். அதனால் கடவுள் அவர்க்கு என் முகத்தால் கலை வேதியன் மெய்த்தசைகள் மிடரும் புயமும் முதல வேவதென்னே என்னா சுடரும் கடலோன் கணலோன் நினைந்து ஸ்ருதி முன் ஸ்ருதி முனி முன் தோன்றி. ஸ்ருதி முனிங்கிறது இந்த தாசுரன், ஸ்ருதியை அறிந்திருக்கக்கூடிய முனிவன், வேதத்தை நன்கு அத்தியனம் பண்ணியிருக்கக்கூடிய முனிவன், அதாவது ஸ்ருதி முனி அப்படின்னு வார்த்தை இருக்கு. தாசுரன் அப்படின்னு தேகத்தை அறிந்து அதனை கொண்டு ஆகுதியை செய்யவும் தேவதைகளுக்கு என் மூலமாக சாத்திரங்கள் கற்றுணர்ந்த வேதியனின் உடலில் தசைகள் கண்டம் புயங்கள் முதலியானவை அக்னியில் வேக வேண்டாம் என்று கருதி. இது என்னென்ன, தேவர்கள் வரலை, தேவர்கள் வர்றதுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அக்னி தேவன் அவன் யோசித்தான், தேவர்களை அவன் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம அக்னியில் அகதி கொடுக்குறான், நாம் அதை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுப்போம். ஆனால் இவன் வந்து தன்னுடைய மாம்சத்தையே பிராமண சரீரத்தையே வெட்டி போடுறானே, இது வந்து நம்ம அக்னியில் அவனுடைய உடல் வேவது சரியானது இல்லை, அதனால் நாமளே பிரசன்னமாகி அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கலான்னு அந்த அக்னி தேவன் வந்தார்னா, தேவர்கள் சார்பாக அக்னி தேவனே பிரசன்னமாகி வந்தார். அதனால் நம்முடைய அக்னியில் வேவதென்னே என்ன சுடரும் கணலோ, கணலோன்னா அக்னி தேவன், அந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அக்னிக்கான தேவதை, அக்னி தேவத்தை நினைந்து, அதுவே நினைந்து இந்த தாசுரன் முன் தோன்றி, அவன் முன்னாடி தோன்றி. அடுத்த பாடல் 65வது பாடல். கருதிற்று என்ன என்ன கைகள் மகிழ்த்து துதித்து பரிசுத்தமாம் பரிசுத்தமதாம் இடம் இப்பாரில் காணேன் அதனால் தருவில் தலையில் தளிர்மேல் தளந்தந்து அருள்வாய் என்ன வரமுற்றுதவி கணலோன் வாரி திரை போல் மறைந்தான். இந்த மாதிரி அக்னி தேவன் நேரடியாக அந்த தாசுரன் அந்த பிராமண சிறுவன் முன் பிரசன்னமாகி தோன்றி வெளிப்பட்டு கருதிற்று என்ன, நீ என்ன விரும்பி இவ்வளவு கடுமையான கோர தபஸை செய்கின்றாய், இந்த தபத்தை யாகுதியை ஆகுதியை ஹோமத்தை செய்கின்றாய் என்று கேட்க கைகள் முகிழ்த்து துதித்து அவன் உடனே அந்த தாசுரன் கைகளை குவித்து அவர்களை போற்றி அக்னி தேவனை ஸ்துதி செய்து வேத மந்திரங்களால் அருணப்பிரஷ்ணம் முதலான மந்திரங்களெல்லாம் சொல்லி அவரை ஸ்துதி செய்து அவரை திருப்திப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி தன்னுடைய விருப்பத்தை அவன் சொன்னான். என்ன விருப்பம், பரிசுத்தமதாம் இடம் இப்பாரில் காணேன், தூய்மையான இடம், எப்படி முழு தூய் பரிசுத்தம்னா தூய்மையிலையும் பரிசுத்தம்னா முற்றிலும் தூய்மையான இடம், அங்கங்கே சிலது தூய்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் முழு தூய்மையுடைய முற்றிலுமாக தூய்மையான ஒரு இடம் இந்த பூமியில் எனக்கு தெரியவில்லை, அதனால் அதனால் தருவில் தலையில் தளிர் மேல் தளம் தந்து அருள்வாய், தருனா மரம், மரத்தினுடைய உச்சியில் தருவின் தலை மரத்தோட உச்சியில் அதன் மேலே ஒரு தளிர் ஒரு பிஞ்சு இலை ஒரு பெரிய மரத்தோட உச்சியில் இருக்கின்ற ஒரு சிறு இலை ஒரு தளிர் இலை மேலே எனக்கு தளம் தந்து அருள்வாய், நான் இருந்து தபஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இடத்தை கொடுப்பாய். அப்போ அந்த இடத்துல நான் உட்கார்ந்தாக்க அங்கே போய் நான் இருந்தேன்னா அந்த இலையானது அந்த தளிர் இலை அதுவும் தளிர் இலை என்னை தாங்குவதாக இருக்க வேண்டும் அப்படி, அதனால் தளம் தந்து அருள்வாய் என்ன என்று கேட்க வரம் உற்று உதவி கணலோன் வாரி திரை போல் மறைந்தான்.
இந்த உடனே அந்த வரம், இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒன்று கிடையாது, இந்த வரத்தை கொடுக்கறது தேவர்களுக்கு ஒன்றும் கடினமானது கிடையாது, அக்னிதேவன் அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாரித்திரை போல், வாரித்திரைனா கடல் அலை போல மறைந்து போனார். தோன்றியது அலை வருது, ஒரு க்ஷணம் கண் முன்னாடி இருக்குது, அப்புறம் அது மறைந்து மீண்டும் கடலுக்குள் போய்விடுகிறது. அந்த மாதிரி இந்த அக்னியிலிருந்து வந்த அக்னி தேவதை உனக்கு வரத்தை தந்தோம் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் அக்னி ஜுவாலை அலையில் மறைந்து போனார், மறைந்து விட்டார். அப்போ இவன் வேண்டின வரம் கிடைத்து விட்டது. அப்புறம் என்ன அடுத்த பாடல் 66. காணத்திடையோர் கடப்பங்காரின் பதத்தை கடந்து வானத்து உயர்ந்தது அதன்மேல் வரு பல்லவமென்தவசின் தானத்தையமின்றி தாசூரன் தான் இருந்து மேல் நல் தவமே செய்வான் மிகவும் விரும்பு மனத்தான். காணத்து இடையோர் காரின் பதத்தை கடந்து வனத்தில் அவன் விரும்பின மாதிரி ஒரு மரத்தை தேடினான். என்ன மரத்தில் போய் உட்காரலாம் அப்படின்னா, காடத்து இந்த வனத்தில் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம், என்னது கடம்ப மரம், கடம்ப மரங்கிறது கதம்ப மரம், கதம்ப மரம்னு சொல்கிறோம். கடம்பம்னா கதம்பம், ஒரு நல்ல உயரமாக பெரிதாக வளரக்கூடிய மரம், ஒரு மரங்களில் நல்ல மூலிகை தன்மையுடைய மருத்துவ குணமுடைய ஒரு மரம், கடம்ப மரம். இங்கே மதுரை வந்து கடம்ப வனம்னே மதுரைக்கு பேர், கடம்ப வன வாசினி அப்படின்னு மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பேர் இருக்குது. அதனால் அந்த பகுதி முழுக்க, மதுரை முழுக்க இது வந்து நம்ம வெப்ப பிரதேசத்தில் வளரக்கூடிய ஒரு மரம், நல்ல பிரம்மாண்டமாக பெரிதாக வளரக்கூடிய மரம். அதனுடைய பூ வந்து உருண்டையாக இருக்கும், நிறைய மூலிகை தன்மையுடையதுன்னு சொல்லுகிறார்கள். முருகனுக்கு பெருமாளுக்கு உகந்தது என்று சொல்லுகிறார்கள். முருகனுக்கு கந்தா கடம்பான்னு சொல்கிறோமே, கடம்பன் அப்படின்னா கடம்ப மலரை விரும்பி அணியக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதில் அந்த கடம்பம் கடப்பம்னு இருக்குது, கடப்பங்கிறது கடம்பம், கதம்பம்னு தமிழில் சொல்கிறோம், தமிழில் வந்து கதம்ப வனம் அப்படின்னு சொல்கிறோம், கதம்ப மரம். நம்ம தேனி ஆசிரமத்தில் இருக்குது பரமார்த்தானந்த பவன் முன்னாடி, தேனி ஆசிரமத்தில் வந்திருக்கிறவர்களுக்காக சொல்கிறேன், தேனி ஆசிரமத்தில் பரமார்த்தானந்த பவன் முன்னாடி ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு மரம் வைத்திருக்கு. அந்த மரம் கடம்ப மரம் தான், உருண்டையாக பூப்பந்து மாதிரி மஞ்சளாக அதனுடைய உருண்டையாக வரும். அந்த பூ வந்து பார்க்குறதுக்கு அழகாக உருண்டையாக பூப்பந்து மாதிரி இருக்கும், நல்ல அதனுடைய வேர் பட்டை இலைகள் எல்லாமே மருத்துவ குணமுடையது, நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடியது என்று ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்லுது. ஒரு நம்ம இந்தியா முதலான வெப்பப்பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மரங்கள், அதனால் பெருசாக உயரமாக வளரக்கூடிய பிரம்மாண்டமாக வளரக்கூடிய மரம் அது. அப்படி கடம்ப மரம் அது எவ்வளோ உயரமாக வளர்ந்ததுன்னா, காரின் பதத்தை கடந்து, கார்ங்கிறது கார் மேகம், இப்போ மேகமண்டலத்தையும் தாண்டி உயரமாக வளர்ந்திருந்த மரம் அது. அதனால் காரின் பதம்னா மேகமண்டலம், மேகம் கார் மேகம், அந்த மேகத்தினுடைய இடத்தை கடந்து அதற்கு மேலே அவ்வளோ உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மரம் கடந்து அதற்கு உயரமாக, மரத்தை இடையில் உட்காரணும், பூமியே சுத்தமாக இல்லைன்னு முடிவு பண்ணான், அதுலேயும் பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, எவ்வளோ உயரமாக எவ்வளோ தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தள்ளி இருக்கணும்னு நினச்சிருக்கான். அதனால் உயரமான மேகமண்டலத்தை தொட்டு அதையும் கடந்து இருக்கிற மாதிரி உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறி வானத்து உயர்ந்தது அதன்மேல் வரு பல்லவம் என் தவசின் தானத்து, தன் தவம் பண்ணுறதுக்கு அந்த மரத்தில் ஏறி அதோடய உச்சி கிளையில் இருக்கக்கூடிய பல்லவம், பல்லவம்னா இளந்தளிர், அந்த இளந்தளிர் அப்படி ஒரு இலை மேலே அவன் தவம் பண்ணுறதுக்காக அமர்ந்து கொண்டான். தானத்து, தானத்துன்னா அந்த ஸ்தானத்தில் ஐயமின்றி எவ்விதமான சந்தேகமும் பயமும் இல்லாமல், ஏன்னா இறைவன் அக்னிதேவன் அருள் கொடுத்துருக்கிறார், தைரியமாக அங்கே உட்காரலாம், ஒன்று காற்று புயல் அடித்தாலும் கீழே விட மாட்டான், பயம் இல்லாமல் உட்காரலாம் அப்படின்னு வரம் வாங்கிட்டு போயிருக்கிறான். அதனால் ஐயமின்றி தாசூரன் தான் இருந்து மேல் நல் தவமே செய்வான்
மிகவும் விரும்பு மனத்தான். ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக, அவன் விரும்பின ஒரு பரிசுத்தமான இடம், அவனுடைய மனதுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு இடம் கிடைத்து விட்டது. அந்த இலை மேலே, அந்த தளிர் மேலே அமர்ந்து அவன் தவம் செய்தான். தாசுரன் தவம் செய்தான். மர வீடுன்னு இப்போ பண்ணுறான்ல வெளிநாடுகளெல்லாம், இந்த மாதிரி காடுகளில் நல்லா உயர்ந்த பெரிய மலைகள், பெரிய மரங்கள், அதோடைய கிளைகளுக்கு நடுவில் மரக்கட்டைகளை வைத்து சின்னதாக வீடு பண்ணி, மர வீடுன்னு செய்து குடும்பமாக வசிக்கக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள். இல்லை தனியாக அங்கே ஒரு வீடு கட்டி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மர வீடுன்னு மரங்களுக்கு, மர வீடுனா மரத்தினால் பண்ணுற வீடு, மரத்து மேலேயே பண்ணுற வீடுன்னா அந்த மாதிரி இவனுக்கு மரத்து மேலே வீடு இல்லாமல் ஒரு இலையே அவனுக்கு இருப்பிடமாக ஒரு வீடு போல அதிலே அங்கேயே உட்கார்ந்து அவன் தவம் செய்தான். 67வது பாடல். ஒரு கணம் திசைகள் அனைத்தையும் நோக்கி உரைத்த பத்மாதனத்திருந்தான். பெருகிய திசைகள் முழுதினும் திரும்பி பிரம்ம பாவனை அறிவறிதாய். கரும மாத்திரத்தில் நிற்பதாய் பலமாம் கற்கசம் விரும்புற மனத்தால் வருடம் 5 2 மகங்களே நடத்தி வானவர் கவி உணவு அளித்தான். ஒரு கணம் திசைகள் அனைத்தையும் நோக்கி உரைத்த பத்மாசனத்து இருந்தான். சுற்றி பார்த்தான், அந்த இலை மேலே உட்கார்ந்து அந்த மரத்தோட உச்சியில் மேகமண்டலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கிளையோட ஒரு இலை, ஒரு தளிர் மேலே அமர்ந்து அப்படியே அங்கேருந்து ஏரியல் வியூனா அப்படி அங்கே உட்காந்து அப்படி மேலே சுற்றி எல்லா திசைகளையும் பார்த்தான். பெருகிய திசைகள் முழுதினும் திரும்பி பிரம்ம பாவனை அறிவறிதாய். அவனுக்கு இன்னும் பிரம்ம ஜானம்லாம் இல்லை, சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்தான், எல்லாம் பிரம்மம் அப்படிங்கிற அந்த திருஷ்டியெல்லாம் இல்லை. ஒரு கர்மியா கர்மகாண்டியா அவன் வேத அத்தியனம் மட்டும் பண்ணியிருக்கிறான். அதே சமயம் ஒரு நல்ல தூய்மையான நல்ல மனசு இருக்குது, அந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த விருப்பமானது ஸ்ரத்தையானது இருக்குது. அதனால் அந்த மரத்தில் உட்காந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திசைகளையும் ஒரு நோட்டம் விட்டான். பார்த்து விட்டு அப்படியே கண்களை மூடி பத்மாசனத்தில் அமர்ந்து அவன் தவம் செய்ய தொடங்கினான். என்னென்னா, இவன் வந்து வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மா உபாசனை பண்ணணும், ஆனால் எதுவும் புறத்தில் பண்ணாமல் மனதிலேயே மானசீகமாக, ஏன்னா அந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல மானசீகமாக அவன் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து உபாசனையாக மானசீகமாகவே அவன் எல்லா கர்மாக்களையும் செய்தான். அதனால் கர்ம மாத்திரத்தில் நிற்பதாய் பலமாம் கற்கசம் விருப்புற, அந்த கர்ம பலனில் பற்றுக்கொண்டு நிஷ்காமியமாக அவன் பண்ணலை. வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மாக்களை, அந்த உபாசனைகளை, அஸ்வமேதம் முதலான யாகங்களை கூட அடுத்த பாட்டில் வருது, அதனால் அஸ்வமேதம் முதலான யாகங்களை எல்லாம் அவன் மனதிலேயே பண்ணால் கர்ம பலனில் பற்றுடையவனாக, அதனால் பலமாம் கற்கசம் விருப்புற, கற்கசம்னா லோபம் அப்படின்னு அர்த்தம், பற்று அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கார்பண்யம் அப்படின்னு சொல்கிறாரு பகவத்கீதையில், அந்த பற்றுதல், அந்த கர்ம பலனில் பற்றுக்கொண்டு, வேதத்தில் விதித்திருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் அதன் மேலே இருக்க பலனில் பற்றுக்கொண்டு ஆசையோடு அவன் பண்ணான், ஆனால் மானசீகமாக செய்தான். அல்ல, வருடம் 5 2 மகங்களே நடந்து, 10 வருடம், 5 2 2 10, 10 வருஷங்கள் அப்படி உட்கார்ந்து அவன் கடுமையாக தபசை, அந்த வைத்திய கர்மாவை மானசீகமாக பண்ணுறான். அதையே ஒரு தவமாக செய்கின்றான், வேறு எந்த சிந்தனையும் இல்லை, ஒருமுகப்பட்ட மனதோடு அப்படியே உட்கார்ந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு கண நேரம் எல்லா திசைகளையும் நோக்கி பத்மாசனத்தில் இருந்தான். திசைகளிலிருந்து முழுந்தும் திரும்பி பரமார்த்த அறிவினை, உண்மை அறிவினை அறியாமையால் கரும மாத்திரமாய் நிலை பெற்று பலமான லோபம் மற்றும் மண்ணஞ்சம் விரும்பாத மனத்தினால் 10 வருடங்கள் மனத்தினால் வேள்வி செய்து தேவர்களுக்கு அவர்கான உணவினை மனத்தால் அளித்தான்.
அப்படி அவன் தொடர்ந்து சாதனை செய்து கொண்டிருந்தான். 10 வருடங்கள் போனது, இப்படியே இந்த தபஸ்லேயே 10 வருடம் போனது. என்னெல்லாம் தபஸ் பண்ணான்னா அது அடுத்த பாட்டில் வருது, 68வது பாட்டில். எப்படி பண்ணான்ங்கிறது 68வது பாடல். கோத்திரள் புறவி மனிதரால் இயற்றும் கோதரு வேள்விகள் முற்றும் சாத்திர விதியால் இயற்றி நீள் காலம் தவறற நடந்தமையாலே மாத்திரமான மனம் மிக தெளிந்து வரம்பு இழதாதலும் ஆங்கே நேத்திரமான ஞானம் வந்தேதி நிறைந்தனன் வலிதில் நல் நெஞ்சம். கோ திரள், கோத்திரள், கோ தெரியும் பசு, திரள்னா திரட்சி கூட்டம், பசு கூட்டம், புறவின குதிரை, மனிதர், மனிதர்னா மனிதர்களுடன், தட்சிணை அழித்து நடத்த பெறும் வேள்விகள் முழுதும் சாஸ்திர விதிப்படி செய்து நீண்ட காலம் தவறு ஏது இல்லாமல் நடத்தியதாலே. இப்படி அவன் 10 வருஷம் கடுமையாக எல்லா வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா யாக யங்கங்களையும் அவன் மானசிக்கமாகவே பண்ணி கொண்டிருந்தான். அந்த கர்ம அங்கமாக இருக்கக்கூடிய தான தர்மங்களை கூட மானசிகமாகவே பண்ணான். கோ பசு, பசுக்களை தானமாக கொடுக்கணும், புறவி குதிரைகளை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கோ எல்லாத்தையும் தானமாக கொடுத்து பண்ணுகின்றான். இல்லை இன்னொரு அர்த்தம், அஸ்வ மனிதரால் இயற்றும் கோதரு வேள்விகள்னா இந்த பசு குதிரை மனிதர்கள் இவர்களை வைத்து செய்யக்கூடிய வேள்விகள் அனைத்தையும். ஆனால் பசு இது அஸ்வமேத யாகம், புறவி குதிரையை வச்சு பண்ணக்கூடியது இருக்கு, அப்படி அஸ்வமேத யாகம் முதலான யாகங்களை அப்படி சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய மற்ற பசு முதலானவைகளும் கூட யாக வேள்வியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறபடி சகலவிதமான வேள்விகளையும் குற்றமற அவன் செய்தான். எந்த விதமான குற்றமும் குறையும் இல்லாமல் அவன் தொடர்ந்து தவம் செய்ததினால், தவறு ஏதும் இல்லாமல் நடத்தியதாலே. இல்லை நிஷ்காமமாக அப்படிங்கிறது அடைப்புக்குறியில் இருக்குது. பாடலில் அதை குறித்த குறிப்பு எதுவும் இல்லை. சென்ற பாட்டிலையும் சரி இந்த பாட்டிலையும் சரி அவன் சகாமமாக பண்ணானா நிஷ்காமமாக பண்ணானான்னு. ஆனால் சென்ற பாட்டில் நான் சொல்கிற போது சொன்னேன், அவன் சகாமமாக பண்ணான்னு. ஆத்மஞானம் இல்லை, அவன் வந்து வைதிய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தையினால் அவன் கர்மாவை பண்ணான். ஆனால் அதனுடைய பலனாக இவனுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்க, இந்த ஆத்ம ஞானமானது கிடைத்திருக்குன்னு பலன் சொல்லி இருக்கு. அதனால் அவன் நிஷ்காமமாக பண்ணாங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆனால் உரையாசிரியர்கள் வந்து சகாமமாக பண்ணான், அந்த கார்பண்ய மலத்தோடு ஆத்ம ஞானம் இல்லாததுனால கர்ம பலனில் பற்றுக்கொண்டு அவன் வந்து கர்மாவை பண்ணான். ஏன்னா கர்மாவை பண்ணுறதுனாலேயே கர்ம பலன் பற்று இருக்கிறதுனால, ஆத்ம ஞானம் இருந்தால் தபஸ் பண்ணால் நிதித்தியாசனமாக நிர்குண பிரம்ம தியானமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அவனுக்கு வந்து அந்த ஞானம் இல்லை, அவன் வந்து சகுணமாகத்தான் உபாசனை பண்ணுறான். வேதாந்த ஞானத்தோடு பண்ணலை, சகுணமாகத்தான் உபாசனை அவன் செய்கின்றான். அதனால் அது வந்து சகாமம்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கர்மத்தையே கர்ம யோகமாக செய்தல் என்று நம்ம பார்க்கிறோம், அதனுடைய பலன் சித்த சுத்தி என்று பார்க்கிறோம். அதனால் இந்த கர்மாவை அவன் தொடர்ந்து செய்ததுனால அவனுக்கு சித்த சுத்தியானது ஏற்பட்டு அவன் ஏற்கனவே முந்தின பிறவிகளில் ஸ்ரவண மரணாதிகளை பண்ணி இருந்திருப்பான். அதனால் அவனுக்கு ஆத்ம ஞானமானது இந்த சித்த சுத்தியினால் அவனுக்கு வெளிப்படுகின்றது அப்படின்னு அதோட பலன் சொல்லியிருக்கு. அதனால் மனம் மிக தெளிந்து இருந்தது, தவறு அற நடந்தமையாலே, எவ்விதமான தோஷமும் இல்லாமல் மானசிக்கமாக அந்த கர்மாவை முழுமையாக பண்ணதுனாலேயே நடந்தமையாலே மாத்திரமான மனம் தெரிந்து, மனம் மிக தெளிந்து வரம்பு இழதாதலும் அங்கே நேத்திரமான ஞானம் வந்து, நேத்திரம் போன்ற 3வது நெற்றிக்கண் போன்ற ஆத்ம ஞானமானது எய்தி வந்து எய்தி நிறைந்தனன் வலிதியில் நெல் நல்ல நெஞ்சம்.
நல்ல நெஞ்சில் தானே வந்து அடைந்தது. விதமான சிரமமும் இல்லாமல் ஆத்ம ஞானமானது அவனுக்கு இந்த தபத்தினால் கிடைத்தது. ஆனால் இது வந்து அப்படியே இந்த கர்மாவை கர்மயோகமாக பண்ணாலே ஞானம் வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம சாஸ்திரப்படி இல்லை என்ன சொல்கிறோம், அவன் முந்தின பிறவிகளில் சிரவணம் மனநாதிகள் பண்ணியிருப்பார், ஏதோ பிரதிபந்தம் இருக்குது, அதனால் இப்போ பிறந்திருக்கிறான், பிராமண சிறுவனாக பிறந்திருக்கிறான், வேத அத்தியனம் பண்ணியிருக்கிறான், இவன் 10 வருஷம் இந்த தபஸ் பண்ணதுனால வேறு எந்த விதமான லௌகிக்க விருப்பமும் இம்மை சுகங்களில் விருப்பமும் இல்லாமல் கடுமையாக தபஸ் பண்ணதுனால அவனுடைய மனதில் இருந்த பிரதிபந்தங்கள் நீங்கி சித்த சித்தி ஏற்பட்டது. அதனால் அவனுக்கு ஏற்கனவே சிரவணம் பண்ண ஞானமானது வெளிப்படுகின்றது. ஆத்ம ஞானமானது அவனுக்கு எளிதில் அவனுடைய நல்ல தூய்மையான மனதில் அது வெளிப்பட்டிருக்கின்றது. நேத்திரமான ஞானம்னா நேத்திரம் போன்ற இந்த 3வது நெற்றிக்கண் போன்று இருக்கின்ற ஆத்ம ஞானமானது வந்தது. அந்த ஞானத்தினால ஆத்ம ஞானத்தினால அவன் மனம் நிறைந்தவன் ஆனான். நடத்தையாலே மாத்திரமான மனம் அப்படின்னாக்கா சத்துவகுணமான சத்துவகுண பிரதானமான மனம் அப்படின்னு, சத்துவகுணம் மாத்திரமாக இருக்கின்ற மனம் நம்ம சேர்த்து புரிந்து கொள்ளணும். அதனால் நீள்காலம் தவறு அற நடந்தமையாலே எவ்விதமான ராகத்வேஷத்துக்கு இடம் கொடுக்காமல் காமக்ரோதாதிகளுக்கு இடம் கொடுக்காமல் சாஸ்திர விதிப்படி அவன் தான் கர்மாவை சொல்லுடைய சுதர்மத்தை அவன் செய்ததுனால அவனுக்கு மனசு சத்துவ மாத்திரமாக ஆகியிருக்கின்றது, சத்துவகுண பிரதானமாக ஆகியிருக்கின்றது. அதனால் மாத்திரமான மனம் மிக தெளிந்து, ஏன்னா சத்துவகுணம் இருந்தால் தான் தெளிவானது மனதில் தெளிவு வரும். அந்த மிக தெளிந்துன்னு இருக்கிறதுனால சத்துவகுண மாத்திரமான முகமானது, சத்துவகுணம் மேலோங்கிய மனமானது மிக தெளிந்து, அதனால் அந்த தெளிவினாலேயே வரம்பு இழதாதலும் அங்கே எல்லையற்றதாலும் அவ்விடத்தே வலிதில் நேத்திரமான ஞானம் வந்து எய்தியது. அங்கே வந்து எல்லையற்ற தெளிந்த ஆத்ம ஞானமானது அவனுடைய நல்ல மனதில் தோன்றியது, வெளிப்பட்டது, அடைந்து நிறைந்தது. அதனால் ஒரு பூர்ணமான மனநிலையை, திருப்தியான மனநிலையை அவன் அடைந்தான். அடுத்த பாடல் 69 கதை மேலும் தொடருது. பிறவி ஆவரணம் கழிந்து வாதனைகள் பேரர மாண்டுள பெரியோ நிறவிய தளிர்மேல் இருத்தலும் ஒரு நாள் நிமலமாம் விழிகளுக்கெதிரே உறவிரி மலரின் மேகலை உடுத்த உயர்வன தேவத்தை தோன்ற அறிவனும் நோக்கி யார்கொள் நீ என்ன அழகிய அணங்குரை செய்வாள். 10 வருஷம் இப்படியே போயிருச்சு, இப்படியே வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனால் சுவாரஸ்யமாக இருக்குமா? இருக்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் தானே சுவாரஸ்யம் வரும், கதை அப்போ தானே இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஒன்றுமே இல்லாமல் அப்படியே எல்லாம் சந்தோஷமாகவே இருந்தாங்க அப்படின்னாக்கா அது சினிமாவாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போனால் அது சுவாரஸ்யம் இருக்க, ஏதாவது வந்தால் நமக்கே ஒரு பயம், இன்னும் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனையுமே காணோமே அப்படின்னு நினச்சாலே ஒரு பயம் வந்துடும். ஒரு வேளை இப்படியே சின்ன எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் மொத்தமாக பெரிய பெருசாக ஏதோ பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயம் வந்துடும். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் போனாக்கா மொத்தமாக போயிருமோன்னு ஒரு பயமானது மனதில் வரும். அப்படிலாம் அவனுக்கு வரலை. ஆனால் வாழ்க்கைனா சுவாரஸ்யம் வேணும்னா ஏதாவது ட்விஸ்ட் இருக்கணும்ல கதையில். அந்த மாதிரி இவன் 10 வருஷம் அவன் பாட்டுக்கு தபஸ் பண்ணால் அதனால் சித்த சித்தி வந்தது, நல்ல ஞானமும் வந்துருச்சு. என்னென்னா பிறவி ஆவரணம் கழிந்து வாதனைகள் பேரற, இந்த பிறப்பிலிருந்து விடுபடுகின்ற பிறவியாகிய ஆவரணம் மறைப்பு அஞ்ஞானமானது, பிறவியை கொடுக்கின்ற அஞ்ஞானமானது கழிந்து அஞ்ஞானம் போச்சு, ஆத்ம ஞானம் வந்துவிட்டது. வாதனைகள் பேரற மாண்டுள பெரியோர், இந்த வாசனைகள் மனதில் இருக்கக்கூடிய துவைத்த வாசனைகள் அஞ்ஞானம் அஞ்ஞான காரியமான வாசனைகள் அனைத்தும் மனதிலிருந்து பேருக்கு கூட இல்லாமல் முற்றிலுமாக அழிந்து, நல்ல பேரற மாண்டு அந்த வாசனை லவலேசமும் கொஞ்சம் கூட இல்லாமல் பெயருக்கு கூட வாசனை இல்லாமல் அவன் பரிபூர்ண ஆத்ம ஞானத்தில் திருப்தியாக இருக்கின்றான். அப்படி இருக்கிறபோது நிறவிய தளிர்மேல் இருத்தலும், அப்படியே அந்த தளிர்மேலேயே அவன் இருந்து கொண்டிருக்க ஒரு நாள் நிமலமாம் விழிகளுக்கு எதிரே
உறவிரி மலரின் மேகலை உடுத்த உயர் வனதேவதை தோன்ற. அந்த வனதேவதை முன்னாடி அவனுக்கு அசரீரியா அவனுக்கு துக்கத்தை போக்கி ஆறுதல் சொன்னாலே அந்த வனதேவதை மீண்டும் அங்கு தோன்றுகிறார். எப்படி தோன்றுகிறாள்னா, மலரையே மேகலையாக, மேகலைனா மேலாடை, உறவிரி மலர்ன நல்ல மலர்ந்த மலர்களையே மேலாடையாக உடுத்திருக்கின்ற, நல்ல பூவாடை அணிந்திருக்கக்கூடிய உயர்ந்த வனதேவதை, நல்ல உயர்ந்த பண்புகளை உடைய, தெய்வ பண்புகளை உடைய அந்த வனத்தினுடைய தேவதையானவள் தோன்ற அவனுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமானால், அவனுக்கு முன்னாடி பிரசன்னமானால், தோன்றினால். அவன் அந்த மரத்து உச்சியிலே அங்கேயே இருக்கிறான். கண்ணு முன்னாடி ஒரு தேவதை எதிர்கிளையில் அப்படி சாய்ந்து அவனை பார்க்கின்றார். அப்படி பண்ணமெல்லாம் கண்ணம கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்ளணும். மனசில் ஒரு பெரிய கடம்ப மனசில் உச்சியில் உட்கார்ந்துருக்கிறான். அப்படியே மேகத்தை தொட்டு கொண்டு, மேகம்லாம் அந்த நீலகிரியிலலாம் ஊட்டியிலலாம் போகுதில்லை, அப்படி மரங்கள் தலையில் மேகம் முரசி கொண்டு போகிற மாதிரியான ஒரு இடத்துல உச்சி கிளையில் அமர்ந்திருக்கிறான். அவன் பாட்டு உட்காந்து தபஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். அப்படியே நம்ம கிராஃபிக்ஸ்லாம் போட்டு பார்க்க வேண்டியது தான். அவனுக்கு முன்னாடி ஒரு அந்த வனதேவதை தோன்றினா. தோன்றின உடனே என்னன்னா, அறிவனும் நோக்கி அவனை உடனே கண்ணை திறந்து பார்த்தான். முன்னாடி ஒரு அழகிய பெண் தேவதை நிற்கிற. அம்மா யாருமா நீன்னு கேட்கிறான். யார்கோள் நீ என்ன என்று அவன் கேட்க, யார் நீ இங்கே என்ன வந்திருக்கிற, இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, அழகிய அணங்கு உரை செய்வாள். அந்த அழகிய தேவதையானவள் அதற்கு பதில் சொல்லுகின்றாள். என்ன பதில் சொல்கிறா? 70வது பாடல். பெரியவர் தம்பால் பெறலரு நேயம் பெற்றவர் விரும்பிய எல்லாம் அரியன எனினும் இமைப்பினில் எளிதில் அணுகுமென்று ஐயமற்றறிந்தேன். தெரியருள் முனிவனி உறைவனத்தில் செறிவன தேவதை இங்கன் விரியலர் கொடியாம் வினோத வீட்டிடையே விருப்பொடும் இருப்பவள் நானே. பெரியவர் தம்பால் பெறல் அரு நேயம் பெற்றவர் விரும்பிய எல்லாம் அரியன எனினும் இமைப்பினில் எளிதில் அணுகும் என்று ஐயமற்று அறிந்தேன். எனக்கு சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயம் நல்லா தெரியும்னா என்ன தெரியும்? பெரியவர் தன்பால் நல்ல பெரியவர்களாக உயர்ந்த பண்புகளோடு உயர்ந்த தபத்தோடு இருக்கக்கூடிய மகான்கள், நல்ல பெரியவர்ங்கிறது மகாத்மா, பெரிய தபத்தை செய்தவர்கள், யோகிகள், ஞானிகள், தபஸ்விகள், அவர்களிடத்தில் பெறல் அரு நேயம் பெற்றவர், பெறுவதற்கு அரியதான அவர்களுடைய அன்பை பெற்றவர்கள், அந்த மகாத்மாக்களுடைய பார்வை பெற்றவர்கள், அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள், அல்ல பெறல் அரு பெறுதற்கு அரிய நேயம் அன்பை பெற்றவர்கள் யார் பெறுகிறார்களோ, அந்த மகாத்மாக்கள் பெரியவர்களுடைய அருளை யார் பெறுகிறார்களோ, கிடைத்தற்கரிய நேயத்தை அன்பை அருளை யார் பெறுகிறார்களோ, அப்படி பெறுபவர்களுக்கு விரும்பிய எல்லாம் எளிதில் அணுகும். அவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அவர்களுடைய ஆசையானது நிறைவேறும், அவர்களுடைய விருப்பமானது நிறைவேறும். அவர் பார்த்தா போதும், அவருடைய கடைக்கண் பார்வை இருந்தால் போதும், அவருடைய அருள் இருந்தால் போதும், இவர்களுடைய ஆசையானது நிறைவேறும். அரியன எனினும் இமைப்பினில் எளிதில் அணுகும். அது கிடைத்தற்கு அரிதானது, ரொம்ப கடினமானது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இருந்தாலும் இமைப்பினில் க்ஷணப்பொழுது கண நேரத்தில் ஒரு இமைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு அது அந்த பொருளானது அந்த விருப்பமானது நிறைவேறிவிடும். அதான் மகாத்மாக்களுடைய அருள் கருணையினுடைய சக்தி அது. அதனால் பெரியவர்களுடைய அருளால் அது நடக்கும். பெரியவர்கள் அருள் இருந்தால் அந்த அருளுக்கு பாத்திரமானவர்கள் விரும்பியது க்ஷண நேரத்தில் நடக்கும், கிடைக்கும் என்பது எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன கடுமையான தபஸை செய்திருக்கிறாய், என்னோட தெரி அருள் முனிவ நீ உறைவனத்தில் செறிவன தேவதைகள் இங்ஞனம் விரியலர் கொடியாம் வினோத வீட்டிடையே விருப்பொடும் இருப்பவள் நானே. நீ யாருன்னு கேட்டாலே அதற்காக சொல்கிற, இந்த முனிவா, பெரிய முனிவரே, தாங்கள் தவம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வனத்தில், அருள்முனிவ நீ உறைவனத்தில், நீ தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வனத்தில் தேவதை, இந்த தேவதை நான், இந்த வனத்தினுடைய தேவதை நான் அப்படின்னு சொல்கிறார். விரியலர் கொடியாம் வினோத வீட்டிலேயே விருப்பொடும்
இருப்பவள் நான். நான் எங்கே இருப்பேன்னா, இந்த வனத்துக்கான தேவத்தை நான். நீ எந்த வனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறாயோ இந்த வனத்துக்கான தேவத்தை நான். நல்ல மலர்கள், மலர்ந்திருக்கக்கூடிய மலர்கள் நிறைந்த கொடிகளால் ஆன வீட்டில் இருப்பவள் நான். இங்கே நான் வசித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீடு பக்கத்தில் தான் இருக்குது. நல்ல அழகிய மலர்கள் நிறைந்த கொடிகளால் பண்ணப்பட்ட வினோத வீடுன்னா, என்னுடைய விரி அலர் கொடியாம் வினோத வீட்டிடையே. வினோதமான தேவதைகள் அவர்கள் வசிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வினோதமான விசித்திரமான வீடு. சினிமாவிலலாம் காமிக்கிறாங்கள ஏலியன்ஸ்னாக்கா, அந்த ஏலியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டோ இல்லை அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வேறு கிரகத்துக்கு போனால் அதெல்லாம் ஒரு விசித்திரமாக நம்ம பூலோகத்தில் பார்க்காத பொருள்களால் எப்படியோ கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வினோத வீடுனா சாமான்யமாக பூலோகத்தில் பார்க்க முடியாத அம்சங்கள் நிறைந்த அழகு நிறைந்த அதுவும் இயற்கை கொடிகள் மலர்கள் இவைகளால் பண்ணப்பட்ட ஒரு வீடு. இந்த இயற்கையாக இருக்கிறதே விசித்திரம் ஆயிடுச்சு இப்போ காலத்தில். எல்லாம் செயற்கையாகவே வந்து வந்து இயற்கையான காட்சிகள் இயற்கையான விஷயங்கள் கூட அது ஒரு வினோதமாக விசித்திரமாக இருக்குது. நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மொட்டை மாடியில் கூரை போட்டிருக்கான் ஹட்டுன்னு, அங்கே உட்காந்து சாப்பிட்டாக்கா அதுக்கு வந்து பில்லு பயங்கரமாக வரும். அது வேறு. ஆனால் என்னென்னா குடிசையில் உட்காந்து சாப்பிட்றதுன்னா காலகாலமாக அப்படி தான் வீட்டில் தரையில் கிராமத்தில் அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். திறந்த வெளியில் நிலாச்சோறுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆளுக்கு அந்த குடிசையெல்லாம் இடிச்சிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி அந்த மொட்டை மாடியில் அஞ்சாவது மாடியில் ஏழாவது மாடியில் இன்னும் வெளிநாடுகள்னால் 24வது மாடியில் அதில் ஒரு மேலே ஒரு குடிசையை போட்டு அங்கே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தான்னா, அந்த மாதிரி வினோத வீடுனா இயற்கையாலான வினோத வீடுனா இயற்கை பொருள்களே வினோதமாயிருச்சு. அந்த பட்டி அந்த மாதிரியான ஒரு வினோதமான வீட்டிடையே விருப்போடும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அங்கே இருக்கக்கூடியவள் நான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இப்போ ஏன் வந்தேங்கிறத சொல்லணும்ல, யார் வந்து காட்சி கொடுத்தா, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல, திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்தா, நீ யார் என்னன்னு கேட்டால் என்னான்னு சொல்லி கேட்டார் அவர். முனிவர் கேட்டார், இவர் சொல்லிவிட்டார். ஆனால் என்ன காரணத்துக்காக இப்போ உன் முன்னாடி நான் வந்திருக்கிறேங்கிறத அடுத்த பாடலில் சொல்லுகின்றால் அந்த வனதேவத்தை. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பாட்டை மட்டும் படிச்சுடுவோம். மேட மாதத்தில் இறை 13 கலையுறு மேவிய நாளில் நாடரு மதனன் உயர்த்திரு நாளில் நந்தன வனத்திலே வந்து கூடிய வனதேவத்தை கணம் தன்னை குறுகினேம் பாங்கியர் முழுதும் தேடரும் மைந்தருடன் மகிழ்ந்திருந்தார் சிறுவன் இல்லாத யான் தளர்ந்தேன். அவளுக்கே ஒரு பிரச்சனை, முனிவத்தை வந்து கேட்கிறார் என்னங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திமேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமஃ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் எவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.